ராஜ்டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இசை சகாப்தம் எம்எஸ்வி. இந்த நிகழ்ச்சியில் மெல்லிசை மன்னர் இசையமைச்ச பல சுவாரஸ்யமான பாடல்களை பற்றியும் அவர் இசையமைச்ச அனுபவங்களையும் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இன்றைக்கும் உங்களுக்காக அரிய தகவல்கள் காத்துட்ருக்கு, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் கௌரவம். இந்த திரைப்படம் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த திரைப்படமாக அமைஞ்சிருந்துச்சு. திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது வியட்நாம் வீடு சுந்தரம். அவருடைய இயக்கத்தில் சிவாஜி கணேசன், பண்டரிபாய், நாகேஷ், மேஜர் சுந்தரராஜன் மற்றும் பல நட்சத்திரங்களெல்லாம் நடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சிறப்பான விஷயம் அந்த திரைப்படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இரட்டை வேடத்தில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. மெல்லிசை மன்னரான எம் எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையமைப்பில் உருவான பாடல்கள் எல்லாமே இந்த திரைப்படத்துக்கு ஒரு பக்கபலமான பாடல்களாக அமைஞ்சிருந்துச்சு. ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றியடைஞ்ச பாடலாகவும் அமைஞ்சிருந்துச்சு. பாடகர் திலகம் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் கௌரவம் திரைப்படத்திற்காக மூன்று அற்புதமான பாடலை பாடியிருக்காரு. அதில் ஒரு பாட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாடலுடைய ஆரம்பம் மெழுகுவத்தி எரிகின்றது. இந்த திரைப்படத்தில் இந்த பாடலும் டி எம் சவுந்தரராஜன் அவருடைய அற்புதமான குரலில் சாகா வரம் பெற்ற பாடலாக அமைஞ்சிருந்துச்சு. மெல்லிசை மன்னருடைய இசையமைப்பும் கூடுதல் பலம் சேர்த்திருந்துச்சு. பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்கிறது கவியரசர் கண்ணதாசன். பாலூட்டி வளர்த்த கிளி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான பாடலை தான் அடுத்ததாக கௌரவம் திரைப்படத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த அற்புதமான பாடலை பாடியிருக்கிறதும் பாடகர் திலகமான டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். இந்த பாடலுடைய வரிகள் எல்லாம் கேட்கும்போது இது ஒரு பாடல் அப்படின்னு சொல்ல தோணாது, நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடம் அப்படின்னு தான் சொல்ல தோணும். அந்த அளவுக்கு பாடலுடைய வரிகள் எல்லாமே ரொம்பவே தத்துவமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கும். இந்த வரிகளை எழுதியிருக்கிறது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். மெல்லிசை மன்னருடைய அற்புதமான இசையமைப்பில் கௌரவம் திரைப்படத்திற்காக அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கும் பாடல் தான் அதிசய உலகம். இந்த பாடல் ஒரு துள்ளலான பாடலாக அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். துள்ளலான பாடல் அப்படின்னாலே இந்த பாடலை யார் பாடியிருப்பான்றதை நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. துள்ளலான குரலுக்கு சொந்தக்காரரான எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் தான் இந்த பாடலை அற்புதமாக பாடியிருக்காங்க. எம் எஸ் விஸ்வநாதன் அவருடைய அற்புதமான இசையமைப்பில் மெல்லிசை மன்னருடைய அற்புதமான இசையமைப்பில் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் இசையரசி பி சுசீலா இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு அற்புதமான பாடலை கௌரவம் திரைப்படத்திற்காக பாடியிருக்காங்க. அந்த பாடலுடைய ஆரம்பம் தான் யமுனா நதி. இந்த பாடலும் இந்த திரைப்படத்தில் ஒரு வித்தியாசமான வெற்றியடைந்த பாடலாக அமைஞ்சிருந்துச்சு. இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்கிறது கவியரசர் கண்ணதாசன். இன்றைக்கி இசை சகாப்தம் எம்எஸ்வி நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பல சுவாரஸ்யமான தகவல்களை தந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.